நிக்கல் வந்துட்டே இருக்குல்ல தண்ணி குடிக்க வேண்டியதானே குடிச்ச நிக்கல் இப்போ விக்கல் நின்றுச்சு பார்த்தியா அழகா இருக்கார் சும்மா சொன்ன ஆமா இந்த போட்டோ எங்க இருந்து எடுத்த நேத்து சிட்னி ஷெல்டன் புக்கு உங்ககிட்ட வாங்கினல அதுக்குள்ள இருந்துச்சு நந்தினி இந்த மேட்டர் நீ தான் எப்படியாவது அசோக் கிட்ட சொல்லணும் இப்பவே சொல்லிடுறேன் எனங்க என்ன இங்க வாங்க என்னது ஒண்ணும் இல்ல உங்க ஃப்ரெண்ட் மாப்பிள்ள தேடுற சிரமத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கல அவளே பாத்துட்டான் இஸ் இட் யார் அது இந்தாங்க நீங்களே பாருங்க உனக்கு இவர் எப்படி தெரியும் எங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஒரு சன் நேற்றுக்கு ரோட்ல இவரை திட்டிட்டு இருந்தே ஓ அதுவா முந்தானத்து சினிமா பார்க்க வர சொன்னா போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 7:30 மணி வரைக்கும் வரவே இல்லை அதான் திட்டிட்டு இருந்தேன் எங்களுக்குள்ள இந்த மாதிரி செல்ல சண்டைகள் அடிக்கடி நடக்கும் என்னங்க யோசிக்கிறீங்க அந்த பையனோட அப்பா அம்மா யாருன்னு கேட்டு அவங்க கிட்ட போய் பேசலாம் என்ன சொல்றீங்க டீம்ல மைக்கேல் செலக்ட் ஆகல அசோக் தான் செலக்ட் ஆயிருக்கானா ஐயோ மைக்கேல் கேட்டா ரொம்ப அப்செட் ஆயிடுவானே நீ எதுவும் அவசரப்பட்டு மைக்கேல்ட்ட உளறி வைக்காத ரெண்டு மூணு நாள் போகட்டும் அவன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தேங்க்யூ என்ன விஷயம் ஒன்றும் இல்லை சார் என் வீட்டில் இருக்கிற ஜூலியும் உங்கள் சன் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும் என் சன் நேற்று தான் என்கிட்ட சொன்னான் அதான் அவங்க கல்யாண விஷயமா பேசலான்னு வந்தோம் ஆமாம் ஜூலிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் ஜூலி என் ஃப்ரெண்டு சார் ஃப்ரெண்டுன்னா ஜூலி நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம் அவள் அப்பா இறந்ததுலேருந்து அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்கா எங்களை விட்டு அவளுக்கு யாரும் இல்லை என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய கொடி சொல்கிறாங்க நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு க்யூவில் நிற்கிறாங்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு ஜூலி அவளை எதுக்கு என் மருமகளாக்கணும் சொல்லு அவங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றாங்க சார் சரி என் பையன் ஆசைப்படுறாங்கிறதுக்காக ஜூலியா என் வீட்டு மருமகள் ஆக்குறேன்னு வை இதனால எனக்கு என்னென்ன லாஸ் ஆகுது தெரியுமா சொசைட்டில என் ஸ்டேட்டஸ் குறையுது கோடீஸ்வரம் வீட்டு பொண்ண மருமகள் ஆக்குனா சம்பந்திங்க என் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மிஸ் ஆகுது சரி இதெல்லாம் நான் இழக்கிறேன் கைமாறா நீ என்ன செய்ய போற என்ன செய்யணும் சொல்லுங்க சார் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நீ செலக்ட் ஆயிருக்க அதுல இருந்து நீ விலகணும் கிரிக்கெட் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னை டீம்ல செலக்ட் பண்ண வேண்டான்னு கிரிக்கெட் போர்டுக்கு நீயே லெட்டர் எழுதணும் இதனால எனக்கு என்ன லாபம்னு கேக்குறியா உனக்கு எப்படி கிரிக்கெட்னா உயிரோ அதே மாதிரிதான் என் சன் மைக்கேலுக்கும் இந்த தடவை டீம்ல எப்படியும் செலக்ட் ஆயிடுவோம்னு ரொம்ப கான்பிடண்டா இருக்கான் செலக்ட் ஆலன்னு தெரிஞ்சா அவன் உயிரையே விட்டுடுவான் ஸோ நீ டீம்லேருந்து விலகுனா அவன் செலக்ட் ஆயிடுவான் ஏன்னா உனக்கு அடுத்த பிளேஸில் அவன் தானே இருக்கான் ஜூலிய மைக்கேல் மேரேஜ் பண்ணிக்கணும்னா நீ டீம்லேருந்து விலகணும் நீயே முடிவு பண்ணிக்க இந்த தடவை ஆடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் இனி எப்பவுமே உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க தயவு செஞ்சு இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்காதீங்க உங்களை இன்சல்ட் பண்ணாங்களே
அவங்க முகத்துல நீங்க கரிய பூச வேண்டாம். இப்படி வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கே, இது உனக்கு அவமானமா தெரியல? அவர் கை செலவுக்கு அஞ்சு பத்து வேணும்னாலே அப்பா கிட்டையும் அண்ணங்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. இந்த லட்சத்துல எவன் சார் பொண்ணு கொடுப்பான்? சாதாரண வீடியோ கவரேஜ் எடுக்கிறது தானே, அப்புறமா சாப்பிடுங்க. சரி சார், நான் டீம்ல இருந்து வேலை கேட்கிறேன். இன்னொரு கண்டிஷன், ஜூலிக்கும் உனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் நம்புறேன், ஆனா என் சொந்தக்காரங்க நம்ப மாட்டாங்க. என்னைக்கு ஜூலிக்கும் மைக்கேலுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதோ அன்னிலிருந்து அவளை நீ பாக்குறதோ பேசுறதோ வச்சுக்காத. அது ஜூலி மேரேஜ் லைஃபுக்கு தான் நல்லது. என்ன யோசிக்கிற? ஜூலியை பார்க்காம நான் இருந்துருவேன் சார், ஆனா என்ன பார்க்காம ஜூலியால இருக்க முடியாது. நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. ஜூலிக்கு உன் மேல வெறுப்பு வர்ற மாதிரி நீ தான் ஏதாவது பண்ணணும். சரி சார், நீங்க சொல்ற மாதிரி பண்றேன் சார். போயிட்டு வா, ஃபாதர் கிட்ட கேட்டு அடுத்த வாரமே சர்ச்சில் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். ஜூலிக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்ச அந்த கல்யாணமே வேண்டாம் சொல்லிடுவா. என் லட்சத்தை விட ஜூலியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். வா போலாம். மைக்கேலோட அப்பாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருமா? அடுத்த வாரமே சர்ச்சில் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க.